ஹலோ, வெல்கம் டு மை யூடியூப் சேனல் மேட் அடிக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது த்ரீ கிங்ஸ் சர்ச். இந்த சர்ச்சை கோஸ்ட் சர்ச்னு வேறு சொல்கிறாங்க. என்னடா சொல்கிற, சர்ச்சில் எப்படிடா கோஸ்ட் இருக்கும்னு தானே நினைக்கிறீங்க? நானும் அப்படி தான் நினச்சேன். ஆனால் இந்த வீடியோவை ஃபுல்லாக சொல்லி பிடிக்கும் போது நீங்களும் நம்புவீங்க இந்த சர்ச்சில் கோஸ்ட் இருக்குதுன்னு. இந்த சர்ச் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கோவாவில் காஸ்லிம்னு ஒரு வில்லேஜில் தாங்க இந்த சர்ச் இருக்குது. இந்த சர்ச்சுக்கு ஏன் த்ரீ கிங்ஸ்னு பேர் வச்சாங்க தெரியுமா? அந்த காலத்தில் இந்த இடத்த மூணு போர்ச்சுகீஸ் கிங்ஸ் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மூணு கிங்கும் அந்த நாட்டை நல்லாவே ஆட்சி செஞ்சாங்க. என்னதான் அந்த நாட்டை நல்லா ஆட்சி செஞ்சாலும் அந்த மூணு மன்னர்களுக்குள்ளேயும் ஒரு ஆசை இருந்துச்சு. அது என்ன ஆசைன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டை தான் மட்டுமே ஆளணுன்ற ஒரு ஆசை. அந்த ஆசைனால அந்த மூணு மன்னர்கள்லேருந்து ஒரு மன்னர் என்ன பண்ணார்னு பார்த்தீங்கன்னா, அவர் பேர் கிங் ஹோல்ஜர். அவர் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா, மற்ற ரெண்டு மன்னரையும் நைட்டு சாப்பிட கூப்பிட்டு அந்த சாப்பாட்டில் பாய்சனை கலந்துட்டார். அந்த சாப்பாடை சாப்பிட்டனால அந்த ரெண்டு மன்னரும் இறந்துட்டாங்க. அப்புறம் அந்த கிங் ஹோல்ஜர் அவர் ஆசைப்பட்ட மாதிரியே அந்த காசும் வில்லேஜை தனியாக ஆட்சி செஞ்சார். ஆனால் அந்த ஊர் மக்களுக்கு அந்த கிங் ஹோல்ஜர் சாப்பாட்டில் விஷத்தை வச்சு மற்ற ரெண்டு மன்னரையும் கொண்டது தெரிய வந்துருச்சு. உடனே அந்த ஊர் மக்கள் அவர் அந்த கிங் ஹோல்ஜரை கேள்வி கேட்குறதாக போனாங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட அந்த கிங் ஹோல்ஜர் அந்த அவமானத்தை தாங்க முடியாமல் அவரும் விஷத்தை குடிச்சு இறந்துட்டார். அந்த மூணு பேர் உடம்பையும் அந்த சர்ச்சிலேயே அடக்கம் பண்ணிட்டாங்க. இப்பையும் அந்த சர்ச்சுக்கு யாராச்சும் லேட் நைட்டில் இல்லை இருட்டினதுக்கு அப்புறம் போனாங்கன்னா அவங்கள யாரோ பார்க்குற மாதிரியே இருக்குதுன்னு சொல்கிறாங்க அந்த ஊர் மக்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த மூணு மன்னர்களோட ஆவியாக தான் இருக்கும்னு வேற சொல்கிறாங்க. இந்த சர்ச்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி பல ஸ்கேரிங் ஸ்டோரிஸ் வேணும்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.